அண்ணா பாப்பு கவனிங்க கல்வி டிவியில ஜூலை 15ஆம் தேதி நடத்தின பாடம் திஸ் இஸ் ரூபி தெரசா கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற் பலன் காண்க மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற் பலன் காண்க இது வந்து டி கண்ணு ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்னு பாருங்க இந்த சமன்பாட்டையே பயன்படுத்தியும் செய்யலாம் முதல் முறை சரியா இது இந்த அமைப்புக்கு மாத்தியும் நம்ம செய்யலாம் இன்னொரு முறையும் இருக்குது அதையும் நான் சொல்றேன் நான் கவனிங்கிறீர்கள் ஃபர்ஸ்ட் கணக்கு முதல் கணக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு ஜீரோ சரியா அடிக்கண்ணு புரியுதா இப்ப இது எந்த அமைப்புல எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு ஜீரோ அப்ப இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம் நம்ம சொல்லுங்க எக்ஸ் ஸ்கொயர் இந்த பிளஸ் எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் இன்டு மைனஸ் புரியுதுங்களா பிளஸ் 3x மைனஸ் இன்டு மைனஸ் 3x ஏன் கண்ணு பிரிச்சு எழுதுறோம் யாராவது ஒருத்தர் வெரி குட் ராகண்ணா ஃபார்முலால சூத்திரத்துல இங்க மைனஸ் இருக்குது அப்ப மைனஸ் மூலங்களின் கூடுதல்னு வரும் புரியுதா அதுவும் இந்த இடத்துல எப்படி வரணும்னா இங்க பாருங்க இங்க பிராக்கெட் போட்டுக்கோ புரியுதுங்களா மைனஸ் இன்டு மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸ் அடுத்தது பிளஸ் மைனஸ் 28 சரியா அடிக்கணும் ரைட்டா ரைட்டி ஏன் இப்படி எழுதுனா இத ஏன்னா பிளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் அப்ப பிளஸ் போட்டு ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இது இப்படி பிரிச்சு எழுதும் போது இதனுடைய மதிப்பு என்ன ஆக கூடாது மாறக்கூடாது அப்ப மூலங்களின் கூடுதல் என்ன மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும் மைனஸ் 3 புரியுதுங்களா அடுத்தது மூலங்களின் பெருக்கல் என்ன மைனஸ் 28 சரி அடிக்கணும் புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அடுத்தது ரெண்டாவது கணக்கு அடிக்கணும் அடுத்தது ரெண்டாவது இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x புரியுதுங்களா ரெண்டாவது x ஸ்கொயர் பிளஸ் 3x ஈக்குவல் டு 0 நல்லா கவனிக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் இதுல மூலங்களின் பெருக்கற் பலன் என்ன அடிக்கணும் மூலங்களின் பெருக்கற் பலன் இருக்குதா இல்ல அப்ப அது 0 டக்குன்னு சொல்லிரலாம் இருந்தாலும் நம்ம அமைப்பா எழுதிக்கும் என்னது x ஸ்கொயர் மைனஸ் அப்ப இந்த பிளஸ் என்னவா மாறிடும் மைனஸ் 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 ஆஃப் மைனஸ் 3 அப்பதான் என்ன வரும் பிளஸ் 3 வரும் இன்டு எக்ஸ் அடுத்தது என்னடி கண்ணு போட்டுக்கோ பிளஸ் 0 போட்டுக்கோங்க என்னடி கண்ணு போட்டுக்கோங்க பிளஸ் 0 ஈக்குவல் டு 0 ரைட்டா இப்ப மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் அப்ப மூலங்களின் கூடுதல் என்னடிக்கணும் மைனஸ் 3 மூலங்களின் பெருக்கல் 0 அவ்வளவுதான்டா கண்ணா எளிமையா இருக்கா இல்லையா ரைட்டா இது முதல் முறை மெத்தட் 1 அடுத்தது மெத்தட் 2 அப்புறம் செய்யலாம் அடுத்தது மூன்றாவது கணக்கு உடனே இப்படி கொடுத்துருக்குது உடனே டென்ஷன் ஆகக்கூடாது முதோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்து சமக்குறி போட்டுக்கலாமா ரைட்டா முத கணக்கு எழுதிக்கோங்க 3 + 1/7 ஈக்குவல் டு 10/a² முத இதை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம் சரியா கொண்டு வந்துகிட்டா கவனிங்க எப்பவுமே நம்ம எப்படின்னா ஏ ஸ்கொயர் ஏ அப்படி வரணும் இல்லைங்களா முத இதை எழுதிக்கோ 3 + 1/a இது இந்த பக்கம் வரும்போது என்ன வரும் -10/a² ஈக்குவல் டு என்னது 0 இங்க எப்படி மிஸ் 0 வருதுன்னா ஒண்ணு இல்லடிக்கணும் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா -10/a² பண்றோம் இங்க பாருங்க இது சும்மா இங்க 3 இந்த இது எப்படி வந்துச்சுன்றத செஞ்சு காட்டுறேன் பாருங்க
ஏன் பூஜ்யம் வருதுன்னு அவளுக்கு தெரியலன்ற அதுக்காக. இங்க பாருங்க, மூணு பிளஸ் ஒன்னு பை ஏ. இப்ப இந்த பத்து பை ஏ ஸ்கொயர்ன்றது பூஜ்யம் ஆகினால ரெண்டு பக்கமும் என்ன பண்ணா மைனஸ் பத்து பை ஏ ஸ்கொயர்டால கூட்டும். இது பத்து பை ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்க என்ன பண்றோம், ரெண்டு பக்கமும் மைனஸ் பத்து பை ஏ ஸ்கொயர். அப்ப என்னாகும் அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகும் போது என்னது கூட்டல் எதிர்மறை. அப்ப பூஜ்யம் ஆகும் தானே, நம்ம படிச்சிருக்கோமா, ஏ பிளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்னது பூஜ்யம். புரியுதுங்களா, கூட்டல் சமணி கிடைக்கும். ஒரு எண்ணையும் அதனுடைய கூட்டல் எதிர்மறையும் கூட்டும் போது கூட்டல் சமணி கிடைக்கும். புரியுதுங்களா, அதனாலதான் இங்க பூஜ்யம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் இப்படி போட்டு மூணு பிளஸ் ஒன்னு பை ஏ ஒன்னு பை ஒன்னு பை ஏ மைனஸ் பத்து பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஜீரோ. புரியுதுங்களா, இப்ப இது எப்படி வரணும் நமக்கு ஆக்சுவலா, ஏ ஸ்கொயர்டுன்னு வரணும். இந்த இடத்துல என்ன வரணும், ஏ ஸ்கொயர்டுன்னு வரணும். அப்ப தொகுதியையும் பகுதியையும் இங்க எதால பெருக்கணும், ஏவால பெருக்கணும், இங்க ஏ ஸ்கொயர்டால பெருக்கணும். புரியுதுங்களா, இது என்ன வரும், மூணு பெருக்கல் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்னு பெருக்கல் ஏ ஸ்கொயர்டு. இங்க ஒன்னு பெருக்கல் ஏ பிராக்கெட் போட்டாலும் சரி, இல்ல இப்படியே போட, ஒன்னு பெருக்கல் ஏ ஒன்னு பெருக்கல் ஏ டிவைடட் பை ஏ பெருக்கல் ஏ. புரியுதுங்களா, அடுத்த மைனஸ் பத்து பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம். இது மூணு பெருக்கல் ஏ ஸ்கொயர். புரியுது அடிக்கண, அப்ப மூணு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பெருக்கல் ஏனா ஏ மைனஸ் பத்து டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஆக்சுவலா இது எழுதவே தேவையில்லை, புரிதலுக்காக நான் எழுதுறேன், இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. இதுக்கப்புறம் இப்ப எழுதுறேன் பாத்தீங்களா, அந்த ஸ்டெப் தான் வரும். இந்த ரெண்டு ஸ்டெப்புமே புரிதலுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனேன். இதுவும் அப்படிதான், இதுக்கப்புறம் இது. புரியுதுங்களா, மூணு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பத்து ஈக்குவல் டு பூஜ்யம் பெருக்கல் ஏ ஸ்கொயர். பூஜ்யம் பெருக்கல் ஏ ஸ்கொயர் என்னவா மாறும், அது பூஜ்யம்னு மாறும். புரியுதுங்களா, மூணு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பத்து ஈக்குவல் டு பூஜ்யம். புரியுது அடிகண்ணு, புரிஞ்சுதா, புரியுது. ஆக்சுவலா இது வந்து பாருங்க, நான் சொன்ன இன்னொரு முறை, அந்த முறை தான் இதுல ஈஸியா இருக்கு. புரியுதுங்களா, இன்னொன்னு மைனஸ் பி பை ஏன்னு போடுவோம், ஞாபகம் இருக்கா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த மெத்தட்ல தான் இது ஈஸியா இருக்கும். இருந்தாலும் இப்ப இந்த முறையிலையும் செய்யலான்றதுக்காக இப்ப இதை எதால வகுக்கணும், நம்ம மூணால வகுக்கணும். இதை எதால வகுக்கணும், மூணால வகுக்கணும். புரியுதுங்களா, இது எந்த மாறியை கொண்டு அமைந்திருக்கிறது, இந்த இருபடி சமன்பாடு ஏவை கொண்டு அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மூணு மூணு கேன்சல் ஆயிடுமா, அப்ப இது என்ன வரும், ஏ ஸ்கொயர். புரியுதுங்களா, பிளஸ் ஒன்னு பை மூணு இன்டு ஏ. அடுத்த இது என்னது, மைனஸ் பத்து பை மூணு. நமக்கு ஆக்சுவலா என்ன வரணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னு பை மூணு. ஏன்னா மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு ஏ. இந்த இடத்துல வந்து மாறி என்ன இருக்குது, ஏன்னு இருக்கு, அதனால ஏ ஸ்கொயர்னு வரும்போது இது ஏ. அடுத்த என்னது, பிளஸ் மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல் என்ன, மைனஸ் பத்து பை மூணு. புரியுதா, அப்ப மூலங்களின் கூடுதல் என்ன, மைனஸ் ஒன்னு பை மூணு. மூலங்களின் கூடுதல்னா மைனஸ் ஒன்னு பை மூணு கமா மூலங்களின் பெருக்கல் என்ன, இங்க மைனஸ் பத்து பை மூணு. புரிஞ்சுது அடிக்கணும், அதனால இந்த முறையில செய்யும்போது இதுதான் எளிமை. சரியா, அதுலயும் நான் சொல்லி தரேன். ஒண்ணுது இல்லை. அடுத்தது நாலாவது கணக்கு, அடுத்தது நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு இப்ப இங்க என்ன இருக்குது, மூணு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. இங்க மாறி என்ன இருக்குது, ஒய். புரியுதுங்களா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம், இங்க என்ன வரும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு ஒய் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இதை எதால வகுக்கணும், மூணால வகுக்கணும்.
3y squared by 3 minus y by 3 minus 4 by 3 equal to 0. Right? அடுத்தது என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல இங்க போட்டுக்கிட்டா இந்த 3 3 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப y squared minus 1 by 3 into y minus என்னது 1 by 3 plus 1 by 3 ஏனா plus into minus தான் 3 plus into minus minus அப்ப 1 by 3 into y அடுத்து என்ன வரணும் plus minus 4 by 3 equal to 0 புரியுது அடிக்கணும் என்னன்னு இங்க மைனஸ் இருக்கு அடிக்கணும் அதனால மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் தான் மைனஸ் இந்த y பை 3 எப்படி பெருக்கலாம் 1 பை 3 பெருக்கல் y னு எழுதலாம் இப்போ மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும் மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு என்ன வருது இங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கு வெரி குட் 1 பை 3 அடுத்து மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 3 இதுல அப்படிதான் டவுட் வருது எப்படி மிஸ் இப்படியும் போடலாம் டிக்கனதா இப்படி போடலாம் இல்லாட்டி இந்த மைனஸ் வந்து பொதுவா கூட எழுதுறாங்க சில குழந்தைங்க அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது மைனஸ் சரண்டர்ல எழுதுறாங்க அதே மாதிரி 4 பை மைனஸ் 3 நாலும் கரெக்ட் தான் புரியுதுங்களா 4 பை மைனஸ் 3 நாலும் மதிப்பு என்ன கரெக்ட் தான் ஆனா நம்ம இதெல்லாம் தேவையில்லை நமக்கு எப்படி வேணாலும் எழுதினாலும் அப்படி எழுதிட்டோம் தப்பு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான் மைனஸ் தொகுதியில இருக்கலாம் இல்ல பகுதியில இருக்கலாம் இல்ல நடுவுல எப்படி சென்டர்லயும் இருக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஆனா கரெக்டா இருக்கணும் இந்த கோடோட ஜாயின் ஆயிடக்கூடாது ரைட்டுங்களா இதுதான் இப்ப இந்த முறையில போட்டோமா இது மெத்தட் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இப்ப இதையே செகண்ட் மெத்தட்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மெத்தட் 2 முத இது வந்து எப்படி பொது வடிவத்துல இருந்து எப்படி வந்து நம்ம இத கொண்டு வரலாம் ஒருவேளை எனக்கு இந்த மைனஸ் பி பை ஏ ஞாபகத்துக்கு வரல அப்ப என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஏ வரக்கூடாது நமக்கு அதனால என்ன பண்ணணும்னா டிவைடட் பை ஏ புரியுதுங்களா ஏ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ பிளஸ் பி பை ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி எழுதணும் ஏவு ஏவும் கேன்சல் ஆயிடுமா எக்ஸ் ஸ்கொயர் புரியுதுங்களா இங்க நம்ம கணக்குக்கு செஞ்சாலும் அதை இங்க செய்யணும் அதாவது ஒருவேளை ஞாபகம் இல்ல அப்படின்னா இந்த பிளஸ் எப்படி எழுதிக்கணும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏ அப்ப பிளஸ் பி பை ஏ வந்துருமா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பி பை ஏ இன்டு எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் அடுத்து என்னது பிளஸ் சி பை ஏ ஏன்னா பெருக்கற் பலன் இது மூலங்களின் கூடுதல் இது என்னது மூலங்களின் பெருக்கல் சரியா அடிக்கணும் இது என்னது மூலங்களின் கூடுதல் இது என்னது மூலங்களின் பெருக்கல் சரியா இது மூலங்களின் கூடுதல் இது என்னது மூலங்களின் பெருக்கல் இப்ப இந்த ஃபார்முலா வச்சு நம்ம செய்யலாம் இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோங்க ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 3 சி ஈக்குவல் டு மைனஸ் 28 புரியுது அடிக்கணும் இப்ப மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி பை ஏ கண்ணு இது வந்து செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது உனக்கு ஃபார்முலா டைரக்டா தெரியும்னா டைரக்டா செய் ஃபார்முலா தெரியலனாலும் இது ஆன் த ஸ்பாட் உங்களால கொண்டு வர முடியும்ன்றதுக்காக மிஸ் செய்யற மைனஸ் பி பை ஏ அப்ப என்ன அடிக்கணும் வரும் மைனஸ் அடுத்து என்னது 3 பை 1 கரெக்டா பை 1 அப்ப என்ன அர்த்தம் மைனஸ் 3 வந்துருச்சா மூலங்களின் கூடுதல் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் என்னது சி பை ஏ சி என்ன அடிக்கணும் மைனஸ் 28 ஏன்னா 1 1ன்றதுனால எழுதவே தேவையில்லை இதுதான் ஆன்சர் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் ரைட்டா ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிருச்சா அடுத்தது ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 3 சி ஈக்குவல் டு என்ன அடிக்கணும் இல்ல இது சி கிடையாது இங்க இருக்கணும் புரியுதுங்களா ஆக்சுவலா இது என்ன ஃபார்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 0 ஈக்குவல் டு 0 புரியலன்னா இப்படி எழுதிக்கோங்க ஜஸ்ட் யூ ரைட் லைக் திஸ் புரியுதா அப்ப என்னது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும்
minus b by a equal to என்ன வரும் minus 3 புரியுதுங்களா minus 3 சரியா by 1 அப்ப என்ன அர்த்தம் minus 3 minus 3 by 1 அப்ப என்ன வரும் minus 3 அடுத்து என்னது மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் என்ன c by a c என்னடிக்கன 0 அப்ப 0 by 1 னா என்ன வரும் 0 புரியதா அடுத்து மூணாவது கணம் third அல்ல இந்த மூணாவது கணக்குக்கு இங்க ஒரு மெத்தட் இப்படி சொல்லி கொடுத்தனா இவ்வளவு சுத்தி வளைச்சு செய்யறதுக்கு இன்னொன்னு செய்யலாம் நம்ம இப்ப இது வந்ததனால இங்க அந்த மெத்தட இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் தான் அங்க நான் சொல்லி தரலாம் இங்க a ஸ்கொயர்ட் னு இருக்குதா ரைட்டா அப்ப இத ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிரலாம் a ஸ்கொயர்ட் ஆல பெருக்கினா இந்த a ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிடும் பாருங்க 3 + 1/a = 10/a² இல்லையா இப்ப ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு உறுப்பை எதால பெருக்கணும் a ஸ்கொயர்ட் ஆல பெருக்கணும் அப்ப a ஸ்கொயர்ட் ஆல பெருக்கினா என்ன வரும் 3a² இத எதால பெருக்குறோம் இருங்க அதை எழுதுறதுக்கு நம்ம அந்த வார்த்தையை எழுதிக்கலாம் இருபுறமும் எதால பெருக்க a ஸ்கொயர்ட் ஆல் ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும் ஏன் அந்த வார்த்தையை எழுதுறானோ அதனாலதான் சிலர் வெறும் a ஸ்கொயர்ட் நீங்க போட்டுறாங்க ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்க ரைட்டா அப்ப என்ன வரும் 3 × a² plus இங்க என்ன வரும் a² / a இங்க என்ன வரும் 10 அது இத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கூட பெருக்கலாம் -10/a² · a² ரைட்டா அப்ப இது என்ன வரும் 3a² இங்க a² / a அப்ப a பெருக்கல் a ஒரு a ஒரு a கேன்சல் ஆயிடுமா அப்ப என்ன வரும் plus a இந்த a² இந்த a² கேன்சல் ஆயிடு இங்க 10 இருக்குதா இது இந்த பக்கம் வந்தா என்ன வரும் -10 equal to 0 3a² + a - 10 = 0 புரியுதுங்களா அப்ப என்ன வருது -1/3 அடுத்து மூலங்களின் பெருக்கல் என்னடிக்கன மூலங்களின் பெருக்கல் c/a புரியதா c என்னடிக்கனீங்க வெரி குட் -10 a என்னடாக்கனா 3 அப்ப -10/3 இந்த விடையோட கம்பேர் பண்ணி பாத்துக்கோ அதனால தான் சொன்னேன் இந்த கணக்குக்கு இதுதான் எளியது அப்படினு சொல்றேன் இந்த மெத்தட விட இதுதான் என்னது இந்த சப்போஸ் நீ இதுலயே இதுக்கு பதிலா இந்த இந்த சமன்பாட கொண்டு வரதுக்கு இப்ப இங்க தான் இந்த சமன்பாட கொண்டு வந்தோம் நம்ம அதுக்கு இந்த மெத்தடுக்கு பதிலா சமன்பாட என்ன பண்ணலாம் இந்த மெத்தட்லயே நீங்க கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு நீங்க இதை அப்ளை பண்ணலாம் புரியுதடிக்கனால ரெண்டையும் அதனால தான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிதல் இருக்கும் அதனால இப்ப அடுத்தது கவனிக்கணும் நாலாவது கணம் 3y² - y - 4 = 0 a equal to என்னடிக்கணு 3 b equal to என்னடாக்கணா -1 b equal to என்னது -1 நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நிறைய குழந்தைகளுக்கு அது டவுட் வந்துருது குறியோட தான் எழுதணும் நீங்க எழுதும் போதே அடுத்தது என்னது c equal to -4 ஏன்னா ax² + bx + c ரைட்டுங்களா அதனால abcன்றது தான் நமக்கு வரணும் அடுத்தது என்ன வரணும் இங்க மூலங்களின் கூடுதல் இங்க என்னடிக்கணும் வரணும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் என்னடிக்கணும் -b/a ஏன்னா இந்த ஃபார்முலால இங்க மைனஸ் வந்துருது புரியுதுங்களா இந்த ஃபார்மேஷன்ல தான் இங்க இருக்குது அதனால இங்க ஃபார்முலால இத பிரிச்சு எழுதி தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தோம் -b/a -1/3 -(-) என்ன ப்ளஸ் அப்ப 1/3 புரியுது அடிக்கணு 1/3 அடுத்தது என்ன அடிக்கணு மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் என்ன c/a c என்ன அடிக்கணு -4 a என்ன 3 அப்ப -4/3 புரியுது அடிக்கணு இது மாற்று முறை அலிட்டர்
மாற்றும்.